இந்த வாரம் தனலட்சுமி எவிக்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட எவிக்ஷன் சிலருக்கு ஃபேரா பட்டாலும் பல பேருக்கு அன்ஃபேரா தான் படுது. தனலட்சுமி நேற்று எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட நடவடிக்கைகள்ல நிறையவே மாற்றம் தெரிஞ்சுது. லாஸ்ட் டைம் ஜனனி எவிக்ட் ஆகி போகும்போது கோவத்துல அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனதை நம்ம பார்த்துருப்போம். அதே போல நிறைய கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க கிட்ட மட்டுமே சொல்லிட்டு போவாங்க. ஆனா தனலட்சுமியோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. எவிக்ஷன் சொன்ன உடனேயே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஹக் பண்ணிட்டு தான் போனாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டாங்க. இது ஒரு கேம் தான், பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா பேசிக்கலாம் அப்படிங்கறத ரொம்பவே மெச்சூரா சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காத தனலட்சுமியை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எவிக்ஷனையே ஓரளவுக்கு ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில போறதுல அவங்க ரொம்பவே வருத்தமா இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்களை மீறி அப்பப்போ அழுகையும் வர ஆரம்பிச்சது. எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போன விதம் ரொம்பவே வியப்பா தான் இருந்துச்சு. இந்த வாரம் தனலட்சுமி தான் வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட அவங்க வெளியேறதை பார்க்கும்போது கொஞ்சம் கண்கலங்கிருப்பாங்க. நீங்க யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனலட்சுமிக்கு பதிலா மைனா போயிருக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணமா இருக்கு. ஆனா இந்த வார டாஸ்க்ல மைனா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கேஜி ஸ்டூடெண்டா அவங்க பண்ண அட்டுழியமாகட்டும், 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க இங்கிலீஷ் டீச்சரா நடந்துகிட்ட விதமாகட்டும், காலேஜ் கேர்ளா அவங்க பண்ண விதமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி கூட மைனாவை சேவ் பண்ணியிருக்கலாம். இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் யாரையுமே காயப்படுத்தாம மக்களை என்டர்டெயின் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அவார்டா கூட இதை எடுத்துக்கலாம். ஆனாலும் மைனாவை பொறுத்த வரைக்கும் பெருசா மக்கள் சப்போர்ட் இல்லாததுனால இந்த வாரம் அவங்க நாமினேஷன்ல வந்தாங்கன்னா வெளியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா விக்ரமன் எழுதுன கடிதத்துக்கும் கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லெட்டர் எழுதும் போது இவர் மட்டும் ஏன் அரசியல உள்ள கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. விக்ரமன் அம்பேத்கருக்கு லெட்டர் எழுதினதன் மூலமா நிறைய மக்களுக்கு அம்பேத்கர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருந்துச்சு. எல்லாருமே அம்பேத்கர் பத்தி படிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல விக்ரமனும் சரி கமல் சாரும் சரி மக்களுக்கு அம்பேத்கர் பற்றி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விக்ரமனுக்கு மட்டும்தான் கமல் சார் சப்போர்ட் பண்றதாகவும் அசீமை எப்பவுமே ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கமல் சார் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அசீம் நடந்துக்கிற முறையிலையும் விக்ரமன் நடந்துக்கிற முறையிலையும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. நல்ல விஷயங்களை பாராட்டவும் தப்ப தட்டி கேட்கவுமான ஒரு முக்கியமான பொறுப்புல தான் கமல் சார் இருக்காரு. நிறைய இடத்துல அசீமை பாராட்டவும் செஞ்சிருக்காரு. நிறைய தடவை அசீமை ஃபர்ஸ்டாவே சேவ் பண்ணிருக்காரு. மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கு அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அசீம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதுவுமே பண்ணாம இருந்தாலே அவருக்கு ஓட்டு வந்துட்டு இருக்கு. அசீம் எப்பெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறாரோ அப்ப மட்டும்தான் கமல் சார் அவரை தட்டி கேட்பாரு. ஆனா விக்ரமன் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே யாரையுமே காயப்படுத்தல அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனாலதான் விக்ரமன் கிட்ட கமல் சார் நடந்துக்கிற முறையிலையும் அசீம் கிட்ட கமல் சார் நடந்துக்கிற முறையிலையும் வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வாரம் கமல் சார் சொன்ன விஷயங்கள்லாம் அவர் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு அசீமோட விளையாட்டு இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.